வணக்கம், என் பெயர் ஸ்ரீ சூர்யா. நான் 9ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். இப்போட்டியில் பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என் ஆசிரியருக்கு நன்றியை கூறி இப்புரையை நான் ஆரம்பிக்கின்றேன். மரத்து வேர் போலிருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும், அது கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் ஆசிரியருக்கும், பின்பு மரத்தில் இருக்கும் இலைகளான மாணவர் மாணவியருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லி நாற்றனை விட செயலின் நாற்றனே சிறந்தது என்று வாழ்ந்து காட்டிய ஒரு ஏழை பண்பாளர், அதாவது கர்மவீரர் காமராஜரின் அரசியல் பணியை பற்றி உங்களிடம் பகிர வந்துள்ளேன். தமிழ்நாட்டை தலை நிவரச் செய்வதற்காக அயராத உழைத்த தன்னலமற்ற காமராஜர் 1903ஆம் ஆண்டு குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் ஜூலை 15ஆம் நாள் மகனார் பிறந்தார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்த மாமனிதன் பெருந்தலைவர் காமராஜர் அவர் 6ஆம் வகுப்பு வரையில் மட்டுமே படித்துள்ளார். பின்பு துணிக்கடையில் வேலை செய்யும் போது செய்தித்தாளை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அவர் பல விடுதலை போராட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியவர் காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரசே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. காமராஜர் அவர்களுக்கு அரசியல் மீது இருந்த ஆர்வமும் நாட்டுப்பற்றும் காரணமாக 1940ஆம் ஆண்டு காங்கிரசின் தலைவராக பதவியேற்றார். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் 1942இல் நடந்த ஆகஸ்ட் புரட்சி போன்ற பல போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டுள்ளார். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, பொருளாதாரம், விவசாயம், தொழில் போன்ற பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. செயற்கரிய செய்பவர்கள் பெரியோர்கள் என்று உணர்த்தும் வகையில் காமராஜர் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். கிராமங்களிலும் பள்ளிகளை தோன்று வைத்தார். அப்போது மாறு வைத்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ பள்ளிக்கு சென்றால் வீட்டுக்கு என்ன செய்வது, மாறு வைத்தால் தான் சாப்பாடு என்று கூறியது அவருக்கு வருத்தத்தை அளித்தது. எனவே அவர் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் இருப்பதற்காக அவர் சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். பிற்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டது. கல்வித்துறையில் கல்வி இலவசமாக ஆயிற்று. காமராஜர் ஆட்சியில் கல்வி பொது உணவாயிற்று மற்றும் அவர் இருந்த 9 ஆண்டு காலமும் பொற்காலமாக இருந்தது. தமிழறிஞர்கள் படித்து முடித்து பின்பு வேலை செய்ய வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனையில் அவர் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், ரயில்பெட்டி தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, கல்பக்கம் மின் அணை நிலையம் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். மற்றும் அவர் மக்களுக்கு வருமானம் வரியையும் அமைத்து வைத்தார். அவர் மின்சாரம் மற்றும் நீர்வளத் துறைகளில் பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தை ஆச்சரியப்படுத்தினார். அதாவது மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், மணிமுத்தாறு, ஆரணியாறு போன்ற பல திட்டங்களை ஏற்படுத்தினார். 3 முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து தமிழகத்தை வளர்ச்சி அடை செய்தார். பின்பு டெல்லி சென்று அவர் காங்கிரசின் தலைவராக பதவியேற்றார். தன் வாழ்நாளில் மக்களுக்கு பல உதவிகளை சென்று மக்கள் தலைவர் காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். நாமும் காமராஜரின் வாழ் வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை கூறிய என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் இட்.